பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாமல் தயவு செஞ்சு உங்கள் பெண்ணை எக்ஸாம் பேப்பரில் வைக்கவே வைக்காதீங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன, டக்கு டக்குன்னு நான் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன். முதல்ல உங்களோட ஆன்சர் புக்லெட் உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட்டு பேஜ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜை எப்படி ஃபில் பண்ணுறது, இதில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்சர் புக்லெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மொத்தமாக மூணு செக்ஷன் இருக்க போகுது பசங்களா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது செக்ஷன் ஏ, இங்கே தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அதுவும் ஃபில் பண்ணுறதுனா ரொம்ப நிறையாலாம் கிடையாது, ஒரே ஒரு விஷயந்தான், சிக்னேச்சர், ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உங்கள் கையெழுத்தை போடணும். ஆனால் அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. அப்போ அவ்வளோதானே, கையெழுத்து போட்டச்சா முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இதில் இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக தெரியணும், விச் ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் லேட்டர். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி இருக்கும். தயவு செஞ்சு இந்த செக்ஷன் பியில் இருக்க எதையுமே நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, சரியா? இது வந்து எக்ஸாமினர், உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க, கரெக்ஷன் பண்ண போகிறவங்க, அவங்களோட யூஸ்க்காக. அதே தான் சேம் கோஸ் வித் செக்ஷன் சி. இந்த செக்ஷன் சி வந்து இப்படி சைடு வேஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மீடியமில் எழுதுறீங்க, சப்ஜெக்ட் கோட் என்ன, அந்த டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க, ஹால் டிக்கெட்டை பார்த்து நான் எழுதிட்டேன் அப்படின்லாம் யாரும் ஃபில் பண்ண வேணாம். நீங்கள் ஏ செக்ஷன் ஏ மட்டும்தான் பார்க்கணும். ஸோ செக்ஷன் ஏல நான் என்னென்னலாம் சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்ககிட்ட ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டை வச்சு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் தான் அங்கே இருக்குதா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. உங்கள் பேர் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் என்னன்றத பாருங்கள். ஸ்கூல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். உங்கள் குரூப் கோட் என்ன, நீங்கள் பயாலஜியா கம்ப்யூட்டர் சயின்ஸா அக்கௌண்ட்ஸ் குரூப்பாக எந்த குரூப்பில் வரீங்க, அதுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்காது அந்த கோடு, எக்ஸாம் கரெக்டாக இருக்கா. அடுத்து என்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் அன்றைக்கி எழுத வந்திருக்கீங்களோ அது கரெக்டாக இருக்கா. இப்போ ஒரே நாளில் வந்து வேறு மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் நடக்கும், பியூர் சயின்ஸ் நடக்கிற அன்றைக்கி தான் லெட்ஸ்ஜஸே வேறு ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸும் நடக்கலாம். அப்போது நம்ம வந்து மாற்றி ஏதாவது கொஸ்டின் பேப்பரோ புக்லெட்டோ வந்துருக்கூடாது, அதனால் சப்ஜெக்டை செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கா, உங்கள் ஃபோட்டோ ஆல்ரெடி அங்கே இருக்கும், நீங்கள் எதுவும் ஒட்டெல்லாம் தேவையில்ல, அந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கும், உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க, சரியா? இப்போது எக்ஸாமினர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் ப்ரெசன்ட்னா இங்கே ஒரு டிக் போடுவார், ஓகே, ஆப்சன்ட்னா ஆப்சன்ட்டில் டிக் பண்ணிவிடுவாங்க. மால் ப்ராக்டிஸ்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓகே. ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு எக்ஸாமினர் நினச்சா, நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மார்க் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு மட்டும் யாராவது சொன்னாங்கன்னு செஞ்சிடாதீங்க. என்ன மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை நேர்மையாக எடுப்போம், சரியா? ஸோ இதில் ஒரு மார்க் வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு, லைஃபே க்ளோஸ், ஓகே. அடுத்து இப்போது இந்த செக்ஷனில் தான் வந்து கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் இருக்கும். இங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சிக்னேச்சரை போடணும், சரியா? இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சிக்னேச்சரை போடணும். அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் ஹால் சூப்பர்வைசர், இந்த இடத்துல உங்கள் எக்ஸாமினர் என்ன பண்ணுவார்னா இதுக்கு மேலே அவரோட சிக்னேச்சரை போடுவார். ஃபெசமல் ஆஃப் சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னா இங்கே எந்த ஸ்கூலில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, ஓகே, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஸ்கூல்லே எழுத முடியாது, வேறு ஒரு ஸ்கூலில் சென்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் யார், சூப்பரிண்டென்டென்ட் யார், அவருடைய சீல் அங்கே வைப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் 1000 பேர் எழுதுறீங்கன்னா 1000 பேருக்கும் அவர் சைன் பண்ண முடியாது, பாவம் இல்லையா, 50 பேர்னா பண்ணிடலாம், ஓகே. அதனால் அவருடைய சீலை இந்த இடத்துல வைப்பாங்க, சரியா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சிக்னேச்சர் தான், பட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றத சூப்பராக செக் பண்ணிக்கோங்க. பி அண்ட் சி செக்ஷனில் நீங்கள் கை வைக்க தேவையில்லை, அது உங்கள் பிரச்சனையே கிடையாது. இப்போது அடுத்து ஆன்சர் புக்லெட்டுக்கு வரும், சரியா? இப்போது இந்த ஆன்சர் புக்லெட்டில் நீங்கள் டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன அதை நான் ரொம்ப தெளிவாக அழகாக தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன், சரியா? இப்போ இதில் ஒரு ரெண்டு டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன், இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ இருக்குது, அதையும் இதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உடனே அதையும் பார்த்துருங்க. ஸோ அந்த இப்போது இந்த ஆன்சர் புக்லெட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் ஞாபகிச்சுக்கோங்க. பேஜில் இந்த பக்கம் தயவு செஞ்சு எதுவுமே எழுதாங்க, மார்ஜினுக்கு லெஃப்ட், ஓகே, லெஃப்ட் சைடில் எதுவுமே எழுதக்கூடாது, குவெஸ்டின் நம்பர் தவிர. உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இதில் தெரியறத விட இன்னும் ரொம்ப அப்படியே மைல்டாக தான் தெரியும், சரியா? ஸ்க்ரீனில் தெரியாதுன்னு நான் டார்க்காக போட்டு வந்துட்டேன், இதை விட இன்னும் மைல்டாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அழகாக ஸ்ட்ரெயிட்டாலாம் எழுதலாம். கீழே கடைசி வரிக்குள்ளே எழுதாதீங்க, ஆன்சர் பேப்பரில் கடைசி பாட்டம் வரைக்கும்லாம் தயவு செஞ்சு எழுதாத வேண்டாம். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுரு, இங்கேயும் வந்து இந்த கடைசி வரைக்கும் போய் எழுதி வைக்கிறதுலாம் வேண்டாம், அப்படியே இது வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும்னு எழுதி கூடாது. நோ, டோன்ட் டூ தட், ஓகே. அழகாக ப்ரிசைஸாக மட்டும் பேப்பரில் எழுதுங்க.
இதை மட்டும் அழகாக ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எக்ஸாமில் போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடிஷ்னல்லாம் வாங்கணும்னா இங்கே இந்த பேஜில் இந்த லைன்ஸ்க்கு நடுவில் வரீங்க, தேர்டு ஃபோர்த் லைன் வரும்போதே பேப்பர் வேணும்னு கேட்டு வாங்கிடு. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அவங்க பேப்பர் தரத்துக்கு ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. டைம் வேஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், முன்னாடியே வாங்கிடு சரியா. ஸோ பேப்பர் எப்படி ஃபில் பண்ணணும், ஃபஸ்ட் பேஜ் எப்படின்றத இதில் கற்றுக்கிட்டீங்க இல்லையா. இதே மாதிரி என்னென்ன டூஸ் இருக்குது, டோன்ட்ஸ் இருக்குது, பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, நிறையா உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதுக்கு இன்னொரு வீடியோ வருது, வெயிட் பண்ணுங்கள். இல்லை இது முடிஞ்ச உடனே அப்படியே இதுக்கு அடுத்து வரும், அதை பார்த்து முடிச்சுருங்க. இல்லை இது வரைக்கும் பார்க்கல, அது எங்கே இருக்குன்னு தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன் சரியா. ஆல் த பெஸ்ட், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள்.